அழைக்கிறான் மாதவன். படிச்சவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வேற என்ன பிசினஸ் நல்லா போதும், திரும்ப அங்கிருந்து அங்க மாறிக்கிறாங்க. எல்லாமே தெரியும், ஆனா ஏன் அவங்களோட வாழ்க்கையில முன்னேறவே முடியல? அப்போ எதுவுமே தெரியாத ஒருத்தனை பாருங்க, பெரிய லெவல்ல வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. முக்கியமான தேவை என்பது டெடிக்கேஷன் பிளஸ் பொறுமை. இந்த ரெண்டுத்தையும் நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் நிச்சயமாக சாதிச்சிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே படித்தவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னோடய சர்க்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டத்திலேயே ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. நீங்கள் எதை பற்றி கொடுத்தாலும் பேசுவாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ ஒரு எடிட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா பட லெவலில் பண்ணுவாங்க, பாகுபலி லெவல்லலாம் விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது சிஜி ஒர்க் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா எல்லாமே தெரியும், ஆனால் ஏன் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறவே முடியல? அப்போது எதுவுமே தெரியாத ஒருத்தனை பாருங்கள், பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பான், பெரிய லெவலில் அதை பற்றி படிச்சிருக்க மாட்டான், அதை பற்றின சுத்தமான நாலேஜ் இருக்காது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் தோத்துக்கிட்டே இருந்திருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் சக்ஸஸ் பண்ணிடுவான். என்ன காரணம் அப்படின்னா அவன் ஒரு விஷயத்தில் நிலையாக நின்று இருக்கான், அவனோட அந்த லேண்ட்லேயே அவன் கரெக்டாக ஒரு இடத்துலயே நின்றுருக்கான். ஒரு 10 வருஷம் அவன் ஸ்டார்ட் பண்ணி நாலேஜே இல்லைனாலும் ஒன்று ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 5 வருஷம் அடி வாங்கியிருப்பான். அதுக்கடுத்து அந்த 5 வருஷம் அடி வாங்கினதில் அதுக்கடுத்து திரும்பவும் அந்த அடி வாங்கினதில் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணி அடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டான். ஆனால் இது நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான், பல விஷயங்கள் தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது எடிட்டிங் நல்லா தெரியும் அப்படின்னா அவன் எடிட்டராக இருப்பான் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவனுக்கு கேமராவும் தெரியும் அப்படின்போது அந்த எடிட்டிங்கை தூக்கி போட்டு சரி நம்ம கேமரா பண்ண போவோம், ஃபோட்டோகிராஃபி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு மாறுறான். அப்புறம் ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணும்போது நம்ம ஏன் இது பண்ணிட்டு இருக்கணும், நம்மளுக்கு அஃப்லியேட் மார்க்கெட்டிங் தெரியுமே, அஃப்லியேட் மார்க்கெட்டிங் போய் நல்லபடியாக சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு திரும்ப அங்கேருந்து அங்கே தவறுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இதெல்லாம் விடு, ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணி நம்ம என்னைக்கு சம்பாதிக்கிறது, ஒரு யூடியூப் ஆரம்பித்து நம்ம பேசுவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுவோம். ஏன்னா பேசுறதுலேயும் அவன் நாலேஜபிளாக தான் இருக்கும் அப்படின்போது சரி அடுத்து அதை பண்ணுறான். அப்போ ஒரு விஷயத்தில் நிலையாக இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கும்போது என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணுறோம், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். இதனால தான் படிக்காத ஒருத்தன் மிகப்பெரிய லெவலில் வர்றதுக்கான காரணம். இப்போ எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உயர்ந்த லெவலில் போனவங்க எல்லாருமே அதை பற்றி சில பேர் வந்து தெரியாமல் ஆரம்பித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு அந்த துறையில் அவங்க சாதிச்சிடுறாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட மனம் எப்படி செயல்படுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் எது நல்லா டாப்பில் இருக்கோ அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து திரும்பவும் அதை விட்டுட்டு கொஞ்சம் அது அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும், நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்து வேறு என்ன பிஸ்னஸ் நல்லா போதும், திரும்ப அங்கேருந்து அங்கே மாறிக்கிறாங்க. அப்போது அவங்களோட லேண்ட்லேயும் நிற்கிறதே கிடையாது, அவங்களுக்கான நேரம் வரும், அவங்களுக்கான அந்த பாதையிலே அவங்க நிற்கிறதே கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கிறது. இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா மோட்டிவேஷன் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நியூஸ் சேனல் நல்லா போகுது அப்படின்னா போயிட்டு உடனே நியூஸ் சேனல் ஆரம்பித்து திரும்ப இங்கேருந்து அங்கே மாறிக்கிறது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அந்த மாதிரி எதுவும் போகுது அப்படின்னா இதை பற்றி பேசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பிக் பாஸ் இந்த மாதிரி கண்டென்ட் பேசி போடுறது, அந்த மாதிரி ஏதாவது காசிப்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரி பேசி போடுறது, இந்த மாதிரி கண்டென்ட் பேசி போடுறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கேமிங் நல்லா போகுது அப்படின்னா கேமிங்க்கு அங்கேருந்து கேமிங்க்கு அப்படியே மாறிக்கிறது. அப்புறம் விளாகிங் நல்லா போதுங்க, விளாகிங்க்கு நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாகிங் மாறிக்கிறது. அப்போ அங்கேருந்து கப்புள்ஸ் சேனல் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கப்புள்ஸ் சேனலுக்கு மாறிக்கிறது. இதை நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாக என்னோட சர்க்கிளில் பல பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே சேனல் வச்சுருப்பாங்க, சேனலோட லிஸ்ட்டு எல்லாமே ஆரம்பிச்சு நல்லா அதில் ஒரு 2 வீடியோ 10 வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த சேனல் நல்லா பிக்கப் ஆகும். அதுக்கப்புறம் இல்லை இது நல்லா போகல அடுத்து நம்ம போகணும்னு சொல்லிட்டு இப்படி விட்டுக்கிட்டு திரும்ப 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 அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்னென்னா இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, பல பேர் இன்றைக்கி பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நிலையாக நிற்காமல் இருக்கிறது தான். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் நிலையாக நின்னீங்கன்னா தான் அடுத்தடுத்து அதில் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ஏற்படும். ஃபஸ்ட் இப்போ இது இப்போதைக்கு இதை பண்ணிவிட்டு சீசனல் பிஸ்னஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, சீசனல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது வேறு. இப்போ ஏதாவது ஒரு டைமில் அந்த சீசனுக்கு அந்த பிஸ்னஸ் தான் வந்து நல்லா போகுது அப்படின்னா அது பண்ணுறது வேறு. பட் நீங்கள் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அந்த எலக்ட்ரிக்கல் கடையிலேருந்து பட்டுன்னு ஒரு டீ கடை மாற்றுறது, டீ கடையிலேருந்து பட்டுன்னு வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் பிஸ்னஸ் மாறுறது, அங்கேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டே இருக்குது கார்மெண்ட்ஸ் துணி கடையாக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. எப்பயுமே ஒன்றுத்தில் நில்லுங்க, உங்களுக்கு அது வந்து பெரிய லெவலில் கை கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிச்சயமாக நீங்கள் அதில் சாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனோட நேக்கு அதாவது அதை சொல்லுவாங்கள்ல அதோட நேக்கு போக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேக்கு போக்கு நிச்சயமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு இதுதான்,
எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் என்னோட ரிலேஷன் சைடே சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே சொல்கிறேன், எல்லாருமே இந்த தப்பு பண்ணிட்டுருக்காங்க. பெரிய லெவலில் நாலேஜாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து ஒரு எனக்கு சிஸ்டத்தை வந்து நீ ரெடி பண்ணி கொடு, இருக்கிற அந்த கெட்டுப்போன பார்ட்ஸில் இருக்கிற விஷயத்தை வச்சு நீ எனக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடு அப்படின்னா ஈஸியாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க. ஆனால் ஏன் இன்றைக்கி அதை பண்ண மாட்றாங்க அப்படின்னா, அந்த டெடிக்கேஷன் கிடையாது. ஒரு விஷயத்தில் டெடிக்கேஷன் கிடையாது, இன்றைக்கி ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு ஒன்று பண்ணுறது, இந்த டெடிக்கேஷன் கிடையாது. அதே மாதிரி அந்த பொறுமை கிடையாது, அந்த பொறுமையும் கிடையாது, டெடிக்கேஷனும் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னா, முக்கியமான தேவை என்பது டெடிக்கேஷன் ப்ளஸ் பொறுமை. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆனாலும் நிச்சயமாக சாதிச்சிடலாம். ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பின்பற்றாமல் விட்றாதீங்க. நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் அடையலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.